வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம குடில் கிச்சனில் ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி பேர் தோசா மஞ்சூரியன். நார்மலாக நம்ம தோசை மாவில் தோசை ஊற்றுற மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊத்தாப்பம் மாதிரி ஒரு மூணு ஊத்தாப்பம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ரெண்டு தக்காளி பொடி பொடியாக நறுக்கிறது, பூண்டு ஒரு மூணு பல், இஞ்சி ஒரு இன்ச்சு, பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் நான் இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். அது கூட தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொடமிளகாய் ஒரு கொடமிளகாய் இது மாதிரி நீலவாக்கில் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொடமிளகாய் நாம் நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவையை போட்டு வதக்கிக்கலாம். அது கூட ஸ்வீட்னஸ் வேணும்னா நம்ம 2 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அது கூட சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் நம்ம கலந்துக்கலாம். தோசையை நம்ம ஊத்தாப்பம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த கலவையில் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான், சூப்பரான தோசை மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சுலபமான ரெசிபி. நீங்கள் இதுக்குன்னு சாஸ் அது மாதிரி வச்சுட்டு சாஸ் இல்லைன்னா கூட நீங்கள் இது மாதிரி குயிக்காக செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.